கோணி போராட்ட களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த சூழ்நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வஜ்ரா வாகனம் இரண்டு ஒரு பக்கம் அந்நியர் சங்கத்தினரும் மறுபக்கம் போலீசாரும் குவிந்து வருகிறார்கள். வஜ்ரா வாகனம் குவிக்கப்பட்டிருக்கிறது. புவனகிரி பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அடிக்கக்கூடிய வாகனமும் சுமார் 4 மாவட்ட காவல்துறையினரும் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினர் நாலாபுரமும் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரண்டு வருவதால் தகவலை அறிந்து காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில வண்டி வாகனம் டிராக்டர் பைக்னு எல்லாரும் வன்னிய உறவுகள் அத்தனை பேரும் குவிந்துட்டு வராங்க. புவனகிரியை ஸ்தம்பிச்சு நிற்குது. புவனகிரி முழுக்க சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் திரண்டு இருக்கிறாங்க. அமைதியான முறையில் போங்க, போராட்டம் வெற்றி அடையணும், அமைதியான முறையில் போங்க. வாங்க பாலகரைக்கு வாங்க. பொதுக்கூட்டம் எங்க நடக்கிற அங்க வா, அங்க என்ன வாங்க, எல்லாரும் வேற அனுப்பிவிடு, உள்ள போன பாலகரைக்கு வாங்க ஜோதிமணி, வாங்க சொல்லிட்டு குடும்பத்தை கூட்டு வந்துட்டு குடும்பத்தை தம்பியே தம்பியே தம்பி ஆறாவது வேணாம், பதட்டம் இல்லாம போராட்டத்தை நடத்தணும். பதட்டம் இல்லாம பக்குவம் இல்ல நினைச்சு நிக்கிறாங்க, ஏதாவது நடக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, எதுக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. எதிரிங்க நினைக்கிறது நடந்துடக்கூடாது, பாத்துக்குங்க. இப்பதான்
எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து காவல்துறை எங்களை வந்து அடைச்சும் அதிகாரி நீங்க பொதுவா மக்களை தான் பாதுகாக்கணும். சட்டம் எங்க இருக்கோ அதை செய்யணும். தப்பு பண்றவன தண்டிக்க உடனடியா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாங்க முதல்ல கேளுங்க, நாங்க என்னன்னு கேட்கறீங்கல்ல, உங்களுக்கு என்ன சொல்றேன் அதை கேளுங்க. நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இந்த அராஜகம் வந்து மதுக்கடை அராஜகம் இருக்கு, அத தலை சொல்ற கேளுங்க. அதோட எல்லாம் இன்னொன்னு, இந்த சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்க, நடக்கிறவங்கள பாதிக்கு பேர் தலைவர் தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள் பிரச்சனை தொண்டர்கள் செய்யறது தலைவருக்கு கண்டிக்கணும். இதான உண்மை, கண்டிக்கல. அதனுடைய நிறைய வந்து வேற வேற விதமா சமுதாயங்கிறது ஒண்ணு, எல்லா சமுதாயத்துக்கும் உண்டு, எல்லா தலைவரும் உண்டு. தலைவர்கள் வந்து கிட்டு நான் ஒரு 30 வழக்கு பேசிட்டு இருக்கா. தம்பி